பிரைஸ் தி லார்ட். இயேசுவின் நாமத்தினாலே எல்லா தேவ பிள்ளைகளையும் வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். தேவன் தந்த வார்த்தைக்கு நேராக நாம் திரும்பலாம். யோவானின் சுவிசேஷம் 1:9. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற ஒளியே அந்த மெய்யான ஒளி. Gospel of John chapter 1 verse 9. That was a true light which gives light to everyone coming into the world. உலகத்திலே வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளி என்று ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது. அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த உலகத்தில் ஒரு இருள் சூழ்ந்திருக்கிறது. இது ஒரு இருளான உலகம். இந்த இருளான உலகத்தில் இயேசு இல்லாமல் வெளிச்சம் இல்லை. ஒரு மனிதனுடைய வாழ்க்கைக்குள் இயேசு வரும்போது மாத்திரமே அவனுக்குள் வெளிச்சம் வருகிறது, அவன் மற்றவருக்கும் வெளிச்சமாய் இருப்பான். இயேசு வர வேண்டும். இயேசுவை அவன் சொந்த இரட்சகராய் ஏற்றுக்கொள்ள வேண்டும். காரணம், அவர்தான் மெய்யான ஒளி, ட்ரூ லைட். அந்த வெளிச்சம் வரும்போது அவன் பிரகாசிக்க ஆரம்பிப்பான். நம்மை சுற்றி பல விளக்குகளை நாம் எரிய விடலாம், விளக்குகள் நடுவிலே போய் நாம் உட்கார்ந்து கொள்ளலாம். அது அல்ல ஒரு வெளிச்சம். வெளிச்சம் என்பது என்னை சுற்றி இருக்கிற இந்த உலகமே இருளாயிருந்தாலும் இயேசு எனக்குள் இருக்கும் போது அந்த இருளான உலகத்திலே அவர் எனக்கு வெளிச்சமாயிருந்து வழியை காண்பித்து என்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய இடத்திலே சேர்ப்பார். அதே மெய்யான ஒளி, அவருடைய வசனமாகிய வெளிச்சம் உங்களுக்குள் வரட்டும். அந்த ஒளியை விசுவாசியுங்கள். அந்த ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முழுவதும் சார்ந்திருங்கள். கர்த்தர் எல்லா இருளையும் நீக்கி போடுவார். அந்தகார இருள் மாறி போகும், பாவ இருள் மாறி போகும், பலவீனத்தின் இருள் மாறி போகும், போராட்டத்தின் இருள் மாறி போகும். கர்த்தரே உங்களுக்கு வெளிச்சமாயிருப்பார். ஜெபிக்கலாமா? நல்ல ஆண்டவரே, இந்த வேளையிலும் வெளிச்சம் இல்லாமல் ஏதோ வெளிச்சத்துல போய் உட்கார்ந்து விட்டு எல்லாம் நடந்தது போல இருக்கிற யாராக இருந்தால் கர்த்தருடைய வெளிச்சம் அவர்கள் மேல் படுவதாக. எப்படி ஆண்டவரே அந்த நாட்களில் பவுல் சவுலாக இருக்கும் போது அவன் கீழே விழுந்தான், அவன் மேல் ஒரு ஒளி பட்டது போல இந்த நாட்களில் உம்முடைய பிள்ளைகள் மேல் அந்த ஒளி வீசப்படட்டும். ஒவ்வொருவரும் இயேசுவை விசுவாசிக்கட்டும். நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும், வழி நடத்தி செல்லும். இந்த நாளை ஆசீர்வாதமாய் மாற்றும். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். God bless you.